வெல்கம் காய்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டில் பழைய சாதமோ இல்லை காலையில் செஞ்ச சாதம் மீந்தாலோ இந்த மாதிரி சுவையாக ஒரு சாதம் ரெடி பண்ணி கொடுங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மதியம் செஞ்ச சாதம் மீந்துருச்சுன்னா அந்த சாதத்துக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுக்கோங்க. இப்போது பானாலில் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா காய விடுங்க. எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்ததுக்கப்புறம் நாம் தட்டி வச்ச பூண்டு அதை சேர்த்து நல்லா பூண்டு வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கி விடணும். இதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். பச்சை மிளகாய் எண்ணெயில் வெடிக்கும், கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. இதை நல்லா வணக்கணும். இது வணங்கினதும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயமும் நல்லா வணங்கணும். பச்சை வாசனை வரக்கூடாது, அது வரைக்கும் நம்ம வணங்கணும். உங்களுக்கு வெங்காயம் வணங்கணும்னா உப்புதூள், கொஞ்சம் சீக்கிரமாக வணங்கணும்னா உப்புதூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வணக்குங்க. ப்ரௌன் கலரில் வரணும், அது வரைக்கும் வணக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு பொருள் சேர்க்க போகிறோம், ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இப்போது அந்த மீந்த சாதத்தை நாம் கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விடணும். அப்போ தான் கிளறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த பொருள் என்னென்னு நான் சொல்ல போகிறேன். நீங்கள் மிளகு கொஞ்சம், அதே அளவு சீரகம், ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதை ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து இந்த எண்ணெயிலேயே, அதுவும் நீங்கள் மீடியம் ஃப்ளேம் தான், மோஸ்ட்லி வறுக்கிறோம் நம்ம சாதம் வறுக்கிறோன்னாவே நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காது. அப்படி பண்ணிவிட்டு நம்ம இருக்கிற சாதத்தை எடுத்து கொட்டி நல்லா கிளறி, இது கூட கறியாப்பில கொத்தமல்லி இருந்தால் அதை சேர்த்துக்கலாம், சாதம் இன்னும் நல்லா மணமாக இருக்கும். நீங்கள் கிளறக்குள்ளே நல்லா பதமாக கிளறுங்க. வேக வேகமாக நல்லா குழஞ்சினா அது களி மாதிரி ஆயிரும். கொஞ்சம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லே இருந்து கொஞ்சம் எல்லா சாதத்துலேயும் அந்த மசாலா படுற மாதிரி கிளறி விடுங்க. கிளறினதும் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து இறக்கிடலாம். இப்போது சுவையான சாதம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.